ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்கெட்சப்பில் ஒரு நியூ பிளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்க. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஃபென்ஸ் மேக்கர், அப்புறம் மேக் ஃபேஸ் மேக்கர், மேக் ஃபேஸ் அப்படிங்கிற பிளக்கினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஆர்பிஎஸ்எட் ஃபார்மில் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் போடணும்னா சீல யூசரில் உங்கள் கம்ப்யூட்டர் நேம் என்னவோ அந்த ஆப்ஷனில் ஆப் டேட்டாவில் ரூமிங்கில் ஸ்கெட்சப்பில் எந்த வருஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கெட்சப்பில் பிளக்கின்ஸுங்கிற ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் போடணும். இதுதான் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் போய்ட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபென்ஸ் மேக்கர் ஃபேக் மேக் ஃபேஸ் அப்படிங்கிற பிளக்கின்ஸை காப்பி பண்ணிட்டேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன். இப்போ ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோவில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போங்க. அதில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கீழே வாங்க. இதில் இல்லை அந்த ஆப்ஷன்ஸ். அப்போ என்ன பண்ணால் கீழே இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் நான் கால் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா ரீசன்ட் பிளேஸில் நான் டிஃபால்ட்டாக எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்த்துக்கிறேன். ரீசன்ட் பிளேஸ் போனீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபோல்டரில் லோ பார்த்துக்கலாம். அதில் போய்ட்டு நீ வந்து ஃபென்ஸ் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுங்க. இப்போ ஃபென்ஸ் மேக்கர் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் போய்ட்டு அது பேர் என்ன, ஃபேக் மேக் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பிளக்கின்ஸ் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அதுதான் மேக் ஃபேஸ் பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபென்ஸ் பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும் ஃபென்ஸ் மேக்கிங். செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. இந்த மாதிரி ஃபென்ஸ் மேக்கிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபென்ஸும் இருக்கு. நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் இதை செலக்ட் பண்ணிடுறேன். வெறும் வெஜ் மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஒன்று இவ்வளோக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேணும்னா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அது கிரியேட் ஆகிடும். ஃபென்ஸ் மேக்கிங் ஈஸியாக நம்ம கேட்டெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம மெட்டீரியல் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ரெயினி கிரியேட் பண்ணுறதுக்கு, கேட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஃபென்ஸ் மேக்கர் யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மேக் ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து சிஎன்சி பேனல் ஜாலி வேல் கிரியேட் பண்ணுறதுக்காக இதை கிரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்டாங்கிள் போட்டு இதை போட்டுச்சு. இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். திருப்பி எனக்கு அந்த சர்ஃபேஸ் வேணும்னா நம்ம லைன் பென்சில் டூல் எடுத்துகிட்டு இது வந்து இதை கொடுத்தோம்னா அந்த ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்படி கிரியேட் பண்ணாமல் எனக்கு ஈஸியாக மேக் ஃபேஸ் ஆகணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் மெயினாக இதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா சிஎன்சி பேனலில் ஜாலி வால் கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது தனி முறையில் உங்களுக்கு போடுறேன். டெலிவரி வந்து என்ன இது மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஃபென்ஸ் மேக்கர் இன்ஸ்டால், மேக் ஃபேஸ் இன்ஸ்டால், எக்ஸ்டென்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.